அதிமுகவின் அவ செல்வம் உள்ள நுழைஞ்சிருக்காரு அவர் முன்னர் தலைமையகம் அமைஞ்சிருக்க கூடிய சென்னை ராயப்பேட்டையில பன்னீர் பழனிசாமி தரப்பினர் நேரடியாக மோதலில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பகுதியில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை இரு கும்பல்களை சேர்ந்தவங்க வெறி கொண்டதை போல அடிச்சு உடைச்சிருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப உண்டாக்கிய உத்தரவுக்கு இணங்க காவல்துறையினர் ரெண்டு தரப்பினரின் வன்முறையையும் வேடிக்கை பார்த்தபடி நின்றுக்காங்க அதிமுகவின் இந்த பதவி சண்டைக்கான மோதல் வெறி முதல் முறையா நடக்கிறது கிடையாது ஏற்கனவே அந்த கட்சியின் நிறுவனர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலில் இறந்ததுக்கு அப்புறமா தான் அடிதடியை ஆரம்பிச்சிருக்கு எம்ஜிஆரின் சவ ஊர்வலத்தில் அவரின் உடல் அருகே இருந்த ஜெயலலிதாவை வாகனத்தை விட்டு கீழே தள்ளிவிட்டதும் நடந்தது அதே ஜெயலலிதா பின்னால் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்து மூன்று முறை ஆண்டதெல்லாம் வரலாறாகி போனது எம்ஜிஆர் எனப்படுகின்ற எம் ராமச்சந்திரன் தன்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு அறிவிச்ச போதும் அப்படி ஒரு கோதாவில தான் அதிமுகவில் வலம் வந்தாங்க ஜெயலலிதா அவருடைய வருகையை விரும்பாத இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்ஜிஆரின் மறைவுக்கு அப்புறமா அவருடைய மனைவி ஜானகியை தலைமைக்கு கொண்டுட்டு வந்தாங்க ஜெயலலிதா தலைமையில இன்னொரு அணி உருவாச்சு ஜானகிக்கு முதல் முறையா பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டுச்சு அடுத்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கெடு விதிச்சாங்க ஆளுநர் குரானா அது ஒரு பக்கம் இருக்க கட்சிக்குள்ள ஆதரவை உறுதிப்படுத்திக் கொள்ள பொதுக்குழு கூட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இல்ல இல்ல ஜானகி ஜெயலலிதா அணி ரெண்டு பொதுக்குழு கூட்டங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு ஆனா ரெண்டு தரப்பினரும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடியாதபடி ஆச்சு ஜானகி அணி அவங்களாவே நடத்தல ஜெயலலிதா தரப்பிலேயோ கூட்டம் நடத்த முயன்றும் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு ஜெயலலிதா உட்பட அவருடைய தரப்பு தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஜானகி அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையை எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இருந்த ஜானகி வேறுபாடுகளை மறந்து அதிமுகவுக்கு என்னுடைய வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க பேரவை கூட்டம் தொடங்கினதுக்கு அப்புறமா ஜெயலலிதா தரப்பு எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யறதா அறிவிச்சிருந்தாரு அவை தலைவர் பி எச் பாண்டியன் அதாவது நீக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் போக மிச்சரிக்க கூடிய நூத்தி பத்து எம்எல்ஏக்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆதரவோட ஜானகியோட அரசாங்கம் வெற்றி பெற்றுச்சு பேரவைத் தலைவரின் இந்த தீர்ப்பை அடுத்து எதிர்த்தரப்பினர் மீது தாக்குதல் இறங்கினாங்க தமிழ்நாட்டு சட்டப்பேரவை வரலாற்றிலேயே முதல் முறையா உத்தரவிடப்பட்டுச்சு அப்போதைய சென்னை காவல்துறை ஆணையர் தேவாரம் தலைமையிலான ஆயுதம் தாங்கிய காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல நடத்தினாங்க தடியிலையும் வன்முறையிலையும் காயமடைஞ்ச எம்எல்ஏக்கள் அவையில பிடுங்கப்பட்ட மைக்குகள் மற்றும் பிற ஆயுதங்களோட அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட காட்சிய இணைய மற்றும் தனியார் தொலைக்காட்சிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனும் பத்திரிகைகளும் காட்டுச்சு பேரவையில் நடந்த இந்த அமளியை அடுத்து சட்டப்பேரவையை கலைக்க உத்தரவிட்டாரு குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் சட்டப்பேரவை தேர்தலில் ஜானகி அணிக்கு ரெட்டை புறாவும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு காங்கிரஸோட ஜெயலலிதா அணியும் நடிகர் சிவாஜி கணேசன் அப்போ உருவாக்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சியோட ஜானகி அம்மையாரின் அணியும் கூட்டணி வச்சு போட்டியிட்டாங்க ஆட்சியை இழந்து நின்றது அதிமுக தன்னை விட தன்னுடைய கணவர் உருவாக்கின கட்சியே முக்கியம் அப்படின்னு கட்சியிலிருந்தும் அரசியலிருந்தும் விலகிறதா அறிவிச்சிருந்தாங்க ஜானகி அதிமுகவின் ஒற்றை தலைமையா அமர்ந்த ஜெயலலிதா தன்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பதவியிலேயே இருந்து மறைஞ்சாங்க அவர் காலத்துல அதிமுக தலைமை கழகத்தை கைப்பற்றுவதற்காக உடனிருந்து உறுதுணை செஞ்ச திருநாவுக்கரசர் இன்னைக்கு காங்கிரஸ் எம்பியா இருந்துட்டு இருக்காரு இன்னொரு முக்கிய தளபதியா இருந்த கட்டை மீசை சாத்தூர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா திமுக சேர்ந்து கருணாநிதி அமைச்சரவை இப்போ ஸ்டாலின் அமைச்சரவை தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு ஜானகி அணியின் முக்கிய இருந்த ஈரோடு முத்துசாமி எப்போவோ திமுக சேர்ந்து இப்போ மு க ஸ்டாலின் தலைமையில அமைச்சராயிருக்காரு ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜானகியை கொண்டுட்டு வந்து பின்னணி இயக்குனராய் இருந்த எம்ஜிஆரின் கணக்கு பிள்ளை ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற பேர்ல தனியா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்போதைய அதிமுக சண்டைக்காரர்கள் இனி என்ன ஆவாங்க அப்படிங்கறதுக்கான பதில காலம்தான் சொல்லும்